गुड मॉर्निंग स्टूडेंट्स, सेवन्थ ज्योग्राफी यूनिट 3 पॉपुलेशन एंड सेटलमेंट पति पाक्का पोरोम। पॉपुलेशन ज्योग्राफी इट्स अ स्टडी ऑफ डेमोग्राफिक फिनोमेना विच इंक्लूड्स नेटालिटी मोरालिटी ग्रोथ रेट एक्सेट्रा। அதாவது மக்கள் தொகை பெருக்கம், மக்கள் அவங்களோட பிறப்பு இறப்பு விகிதம் வந்துட்டு அதை சார்ந்த இடம் காலம் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பாப்புலேஷன் ஜியோக்ராஃபி. ஸோ நெட்டாலிட்டி அப்படின்னா பிறப்பு, மொராலிட்டி அப்படின்னா இறப்பு. ஸோ அதோட க்ரோத் ரேட்ஸ் அந்த இடம் காலத்துக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பாப்புலேஷன் ஜியோக்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் த பாப்புலேஷன் இண்டிகேட்ஸ் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். மக்கள் தொகை பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்கிறது, குறையிறது இதெல்லாம் என்ன அப்படின்னா மக்களோட வளர்ச்சியை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து குறிக்குது அப்படின்றாங்க. த ஸ்டடி ஆஃப் மூமெண்ட்ஸ் அண்ட் மொபிலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கால்டு மைக்ரேஷன். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் போகிறாங்களா, அதை வந்துட்டு அப்படி நகர்றதுக்கு பேர் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது இடம் பெயர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அமங் த ஹியூமன் பீப்புள் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் த ஏன்ஷியன்ட் ஆரிஜின் இஸ் குரூப்டு அண்டர் மேஜர் ரேசஸ் சச்சஸ் லாங்குவேஜஸ் அண்ட் ரிலீஜன். ஸோ பண்டைய காலத்திலிருந்து ஒரு குரூப்பாக வந்து மக்கள் வந்துட்டு ரேசஸை வந்து ஒரு இனமாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. ரேசஸ் அப்படின்னா ஒரு விதமான இனம்னு அர்த்தம், சரியா? ஸோ எதன் மூலமானால் அவங்க பேசுகிற லாங்குவேஜை வச்சுட்டு, சரியா? அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரிலீஜன், சரியா? அடுத்து ரேசஸ் இனம். ரேசஸ் ஹாஸ் பின் டிஃபைன்ட் ஆஸ் த பயாலஜிக்கல் குரூப்பிங் வித்தின் த ஹியூமன் ஸ்பைசஸ். ஹியூமன் ஸ்பீசஸ்க்குள்ளே ஒரு பயாலஜிக்கல் குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை தான் ரேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மனித இனத்தில் வந்து பல்வேறு உயிர்கள் குழுக்களாக பிரிகிறதுக்கு பேர் ரேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரேசஸ் ஆஃப் த குரூப் பீப்புள் மோர் ஆர் லெஸ் பெர்மனன்ட் டிஸ்டிங்கிஷ் கேரக்டரிஸ்டிக். ஸோ ஒரே பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் உடைய மக்களை வச்சு இந்த மக்கள் வந்து குழுக்களாக பிரிகிறாங்க, இனங்களாக பிரிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த மோஸ்ட் வைரலி ஃபார்ம் ஹியூமன் வைரலி ஃபார்ம் விஷுவல் ட்ரேட்ஸ் சச் அஸ் ஷேப், ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ், நோஸ் ஷேப், பை ஐ ஷேப்பு, கலர், ஸ்கின் கலர், அதாவது இந்த ரேஷியல் டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்துட்டு மோஸ்ட் அவங்க தோற்றத்தை வச்சு தான் பிரிக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா அவங்களுடைய ஸ்கின் கலரு, பிளட் குரூப்பு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு வச்சு தான் பிரிகிறாங்க. ஸோ அவங்களுடைய தோற்றம் இதில் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய தலை, அவங்களோட முக அமைப்பு, அவங்களுடைய மூக்கு, அவங்களுடைய கண்களினுடைய அமைப்பு, ஸ்கின் கலரு, சரியா, அந்த மாதிரியான அடுத்தது அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய இரத்த வகை, இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சு தான் பிரிக்கிறாங்க. ஸோ த மேஜர் வேர்ல்டு ஹியூமன் ரேசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கக்கசாய்ட் அப்படிங்கிறது யூரோப்பியன், ஓகே, யூரோப்பில் வாழக்கூடியவங்க, நீக்ரோயிட் அப்படிங்கிறவங்க ஆப்பிரிக்கில் இருக்கிறவங்க, மாகோலிட் அப்படிங்கிறது ஏசியாட்டிக், ஆஸ்ட்ரோலைட் அப்படிங்கிறவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க. ஸோ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கக்கசாய்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து உலகத்தில் ரொம்ப முக்கியமான மனிதர்களாக இந்த நான்கு வகை மனிதர்களை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கக்கசாய்ட் பார்க்கலாம். ஸோ கக்கசாய்ட் இஸ் நோன் அஸ் யூரோப்பியன் அப்படின்றாங்க. இவங்க வந்து யூரோப்பியன் இனத்தை சார்ந்தவங்க. இந்த குரூப் பார்த்திங்க அப்படின்னா ஃபேர் ஸ்கின்னாக இருப்பாங்க, டார்க் ப்ரௌன் ஐஸ் இருக்கும், வேவி ஹேர் அண்டு நேரோ நோஸ், நோ வேவி அப்படின்னா அலை மாதிரியான ஒரு ஹேர், நேரோ நோஸ் அப்படின்றாங்க. ஸோ கக்கசைடு ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் இரேஷியா. இரேஷியாவிலையும் இந்த கக்கசைடு அப்படிங்கிற இனம் வந்து அங்கேயும் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கக்கசைட் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்காங்க பாரு, நல்லா ஃபேரான்னு சொன்னோன்னா நல்ல கலராக இருக்கிறாங்க. ஸோ அந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹியூமன் ஜியோகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் மேன் அண்ட் ஹிஸ் சரௌண்டிங்ஸ் டு த நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஹியூமன் ஜியோகிராஃபி அப்படின்னா என்னென்னா மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ், அதாவது சூழல். ஸோ இயற்கை வளங்கள் பற்றி படிக்கிறது மனித புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹியூமன் ஜியோகிராஃபி. மனிதன் மற்றும் மனிதை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தை படிக்கிறது தான் ஹியூமன் ஜியோகிராஃபி, ஓகே, அல்லது மனித புவியியல், சரியா? ஸோ அடுத்து நீக்ராய்டு வந்துட்டு, நீக்ராய்டு இன மக்கள் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா டார்க் ஐஸ் இருக்கும் அவங்களுக்கு, பிளாக் ஸ்கின் இருக்கும், பிளாக் உள்ளி ஹேர் இருக்கும், ஒயிட் நியூஸ், லாங் ஹெட் அண்ட் திக் லிப்ஸ்,
தேர் லிவிங் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா, ஆஃப்ரிக்காவுடைய பல பகுதிகளில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மங்கோலைட்ஸ். மங்கோலைட்ஸ் ரேஸ் இஸ் காமன்லி நோன் அஸ் ஏஷியன் அமெரிக்கன் ரேஸ். த மங்கோலைட் ஹாவ் அ லைட் எல்லோ டு ப்ரௌன் ஸ்கின், லைட் எல்லோலேருந்து ப்ரௌன் ஸ்கின்ல இருப்பாங்க. ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கும், ஃப்ளாட் ஃபேஸ், ப்ராட் ஹெட் அண்ட் மீடியம் நோஸ். சச் பீப்புள் ஆர் ஃபவுண்ட் இன் ஏஷியா அண்ட் ஆர்டிக் ரீஜன். சரியா, இது ஏசியா பகுதிகளில் இருக்கிறாங்க. அடுத்து ஆஸ்ட்ரலாய்ட்ஸ். ஆஸ்ட்ரலாய்ட்ஸ் ஹாவ் அ வைட் நோஸ், கர்லி ஹேர், டார்க் ஸ்கின் அண்ட் ஷார்ட் இன் ஹைட். தேர் லிவிங் இன் ஆஸ்திரேலியா அண்ட் ஏஷியா. இவங்க வந்து கேர்லி ஹேர் இருக்கும், ஒயிட் நோஸ் இருக்கும், நல்லா டார்க் ஸ்கின் இருக்கும், ஹைட்டில் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தா ஆஸ்திரேலியா அண்ட் ஏஷியாவில் இருக்கிறாங்க. அட் த ரேசஸ் ஆஃப் இந்தியா. இந்தியா செட் டு ஒன் ஆஃப் த கிராடல் லேண்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் சிவிலைசேஷன். ஸோ இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா மனித நகரத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. த ஏன்ஷியன்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்தியா வாஸ் பிலீவ்டு டு ஹேவ் பீன் டிராவிடன் ஆரிஜின் இன் நார்த்தன் இந்தியா. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் திராவிட ஆரிஜினாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த திராவிடன் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா சவுத்துக்கு வந்து போயிடுறாங்க, சவுத்தில் வந்துட்டு தள்ளப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்தோ ஆரியன்ஸ் வந்து வந்துடுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சவுத் இண்டியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிராவிடியன்ஸ் இருக்காங்க, ஆரியர்கள்னு சொல்லுவோம். ஸோ டாமினேட்டட் பை த த்ரீ டிராவிடியன் கிங்டம்ஸ் ஆஃப் தி சேரா, சோழா அண்ட் பாண்டியா. ஸோ திராவிடன் லாங்குவேஜஸ் ஆர் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்டு துளு. ஆல்மோஸ்ட் ஆல் த டிராவிடியன்ஸ் லீவ் இன் த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு துளு அப்படிங்கிறது வந்து புதுசாக இருக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஆரிய திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து ரிலீஜன். ரிலீஜன் மீன்ஸ் அ பர்டிகுலர் சிஸ்டம் ஆஃப் ஃபெய்த் அண்ட் வார்ஷிப் விச் பிரிங்ஸ் ஹியூமன் பீயிங் வித் ஹியூமன் சொசைட்டி. ரிலீஜன் இஸ் அ சிம்பிள் ஆஃப் குட் குரூப் ஐடென்டிட்டி அண்ட் கல்ச்சுரல் ரேலிங் பாயிண்ட். ஸோ ரிலீஜன்னா மதம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை, வழிபாட்டு முறை, இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய தோட்டத்தை பிரிக்கிறாங்க, ஒரு ஹியூமன் சொசைட்டி வந்து கொண்டு வராங்க. ஸோ மதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழுவின் அடையாளமாக இருக்குது, ஒரு சிம்பிளாக இருக்குது. ஸோ ஒரு குழுவோட அடையாளமாக வச்சுருக்காங்க. அண்ட் கல்ச்சுரல் ரேலி, கலாச்சார புத்துணர்வு புள்ளியாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிலீஜன். இனிவிஜன் வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க. அது யூனிவர்சலைசிங் ரிலீஜன், உலக அளவில் மதங்கள் வந்து பரவி இருக்கக்கூடியது, அது வந்து கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அண்ட் புத்திசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து எத்தனை ரிலீஜியன்ஸ். சரியா, அது வந்து ஹிந்துவிசம் தான், ஜுடேஷம், ஹிந்துவிசம் அண்ட் ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து ஷின்டோயிசம். அடுத்து ட்ரைபல் ஆர் ட்ரெடிஷ்னல் ரிலீஜன், அதாவது நாடோடிகள் அல்லது பாரம்பரியமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அனிமிசம், ஷாமனிசம் அண்டு ஷாமனம். ஓகே, ஸோ ரிலீஜன் கொடுத்து அதனுடைய பிளேஸ் அண்ட் ஒர்ஷிப் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மதத்தை கொடுத்துட்டு அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள் என்னென்ன அப்படிங்கன்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. புத்திசம் விஹாரா, கிறிஸ்டியானிட்டினா சர்ச் அதாவது தேவாலயங்கள், ஹிந்துவிசம்னா டெம்பிள், இஸ்லாம் வந்து மசூதிகள் அதான் மஸ்ட், ஜெயினிசம் பசாதி அவங்களுடைய கோயிலை பசாதின்னு சொல்லுவாங்க, ஜுடேயிசம் அப்படிங்கிறது ஷுனாகா, அடுத்து ஜுராஸ்டிக்கிசம் அகியாரி, ஜுராஸ்டிக்கிசம் அகியாரி. சரியா, இது வந்து பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்ன்ற அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள். சரியா, ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து லாங்குவேஜ். லாங்குவேஜ் இஸ் அ கிரேட் ஃபோர்ஸ் ஆஃப் சோஷலிசம். லாங்குவேஜ்ன்றது நம்ம மொழி இல்லை, மொழி தான், மொழி கலாச்சாரத்தை பற்றின ஒரு பிரதானமான கருவி தான், சமுதாயத்தினுடைய ஒரு பிரதானமான கருவி தான் மொழி கலாச்சாரம்னு சொல்கிறோம். சரியா, ஸோ அந்த மொழி கலாச்சாரத்தை பரப்புறது வந்துட்டு ஒரு சொசைட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ். சரிங்க, லாங்குவேஜ் இஸ் த காமன் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது ஒன்று அதை எழுதுவோம் இல்லாட்டி பேசுகிறது. ஸோ ஓவரால் ஆர் ரிட்டன் ஃபார்ம்னு கொடுத்துட்டான் அவனே. ஸோ இதுதான் வந்துட்டு காமன் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். லாங்குவேஜ் ப்ரொமோட்ஸ் த ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் த ஃபங்க்ஷனிங் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ். அதாவது நமக்கு ஒரு மொழி வடிவிலோ அல்லது எழுத்து வடிவிலோ மொழி ஒரு விஷயம் பயன்படுதுன்னு சொன்னால் அது நம்மளுடைய அரசியல், பொருளாதார, மத சம்மந்தமான கருத்துக்களை வந்து பரிமாறுறதுக்கு இந்த மொழி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹேஸ் மெனி லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சர். ஓகே, இந்தியாவில் மல்டி லாங்குவேஜஸ் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ஸ்டேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லாங்குவேஜ் த்ரோ த நேஷனல் லாங்குவேஜ் இஸ் ஹிந்தி. நம்மளுடைய
நேஷ்னல் லாங்குவேஜ்னா நம்மளோட தேசிய மொழி வந்து என்னது ஹிந்தி. ஸோ 22 மேஜர் லாங்குவேஜஸ் அபவுட் 97% பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. 97% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து கண்ட்ரியில் பேசப்படக்கூடியது வந்துட்டு ஹிந்தி. 22 மொழிகள் இருந்தால் கூட 97% மக்களால் பேசப்படுறது என்னது ஹிந்தி. ஸோ அதனால் அதை என்னென்னு அறிவிச்சிருக்கோம், நம்ம நேஷ்னல் லாங்குவேஜாக அறிவிச்சிருக்கோம் சரியா. ஸோ இந்தியா ஃபாலோஸ் காஷ்மீரி, உருது, பஞ்சாப். ஸோ இந்தியாஸில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி, உருது, பஞ்சாபி, ஹிந்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, பெங்காலி அண்ட் அஸ்ஸாமிஸ் எக்ஸட்ரா. தீஸ் லாங்குவேஜஸ் ஆர் ஃபாலோடு இன் நார்த் சைடு இந்த மொழிகளெல்லாம் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த மெயின் லாங்குவேஜ் ஆஃப் த டிராவிடியன் ஃபேமிலி ஆர் தமிழ் சரியா. முக்கியமாக டிராவிடியன் மக்கள் இந்த சவுத் சைடில் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதெல்லாம் பேசுகிறாங்க. அடுத்து டுயினோ ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட் அண்ட் ஈவெண்ட் சரிங்களா. இப்போ 11th ஜூலை இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டைம் லைன் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து ஸ்கூல் ஆரம்பிச்சோன்னா டைம் லைன் வந்து எப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் பாருங்கள். 11th ஜூலை வேர்ல்ட் பாப்புலேஷன் டே, 1st February இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே, 3rd Sunday January எவ்ரி இயர் வேர்ல்ட் ரிலீஜியஸ் டே, 21st May வந்து த வேர்ல்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி டே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இதை. ஓகே, டுடே யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் ஹவ் சேஞ்ச்ட் இஸ் சாஃப்ட் அண்ட் யூஸ்ட் கம்யூனிகேஷனல் ஸ்கில். ஸோ இந்தியாவில் பல வகையான மொழிகளை வந்து கொண்ட நாடு வந்து நம்ம இந்தியா தான் சரியா. ஸோ அதை வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக மாறியிருக்கு. ஸோ இந்த மொழி பயன்பாடு பார்த்திங்க அப்படின்னா கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் இருக்குது. ஸோ பெரும்பாலும் தொடர் கருவியாக தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் க்ரோ இட் அட்வான்ஸ்ட் இன் டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் சரியா. ஸோ இப்போ நம்ம நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இப்போ இதாக இருக்குது, இப்போ கூகுள் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு வந்து நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து ஈஸியாக சீக்கிரமாக அதை வந்து இந்த ப்ரொனன்சியேஷன் மாறாமல் நம்மளால் கற்றுக்க முடியுது. ஆனால் ஸோ டெக்னாலஜி வந்து நம்மளுடைய மொழியை வந்து அதிகமான மொழிகளை கற்றுக்கிறதுக்கும் அதை பிழையில்லாமல் பேசுகிறதுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா. ஓகே, அடுத்து திஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வெரி ஈஸிலி வித் ஈஸி ஆக்சஸ் டு எலக்ட்ரானிக் மீடியா அலாங் வித் த ப்ரொனன்சியேஷன் தீஸ் டெக்னாலஜிஸ் ஹாவ் ரியலி ப்ராட் டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் க்ளோசர். ஒரு லாங்குவேஜை ஈஸியாக நம்ம ப்ரொனன்சியேஷன் மாறாமல் அதை ரொம்ப துரிதமாக கற்றுக்க முடியுது. ஸோ டெக்னாலஜி ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்ட், அதாவது டெக்னாலஜி என்ன பண்ணுது அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தின் காரணமாக நம்ம ஒரு மொழியை வந்து பிழை இல்லாமல் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஒரு வார்த்தையை ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் அப்படின்னா குடியிருப்புன்னு அர்த்தம் சரியா. குடியிருப்பு அப்படின்னா மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்விடம். ஸோ செட்டில்மெண்ட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் வேர் பீப்புள் லிவ் இன் இன்ட்ராக்ட் த்ரூ ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் அக்ரிகல்ச்சர். ஸோ மனிதன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவனுடைய செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்விடம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் கம்யூனிட்டி இன்வால்வ்டு ப்ராடாமினலி இன் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் அக்ரிகல்ச்சர். ஸோ ரூரல் செட்டில்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் பார்த்திங்க அப்படின்னா லம்பரு, மரத்தை அறுக்கிறது, ஸோ அந்த மாதிரியான தொழில்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மைனிங் அதாவது சுரங்கத் தொழில், மீன் பிடிக்கிறது ஃபிஷ்ஷிங், மைனிங்னா சுரங்கத் தொழில்னு அர்த்தம் சரியா. ஸோ இது அர்பன் செட்டில்மெண்ட் என்கேஜஸ் இன் ப்ரீடாமினன்ட்லி செகண்டரி அண்டு டெர்ஷரி ஆக்டிவிட்டி. அர்பனில் இருக்கிறவங்க வந்துட்டு செகண்டரி ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க, லைக் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது தொழிற்சாலைகளை, ட்ரேடு, பேங்கிங் இதெல்லாம். தேர் ஆஃப்டன் கரலேஷன் பிட்வீன் த ஃபங்க்ஷன்ஸ் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்டு பாப்புலேஷன் டென்சிட்டி, அதாவது சைஸ் ஆஃப் த பாப்புலேஷனுக்கும் பாப்புலேஷன் டென்சிட்டிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரூரல் செட்டில்மெண்ட் டென்ஸ் டு ஹாவ் அ ஸ்மால் பாப்புலேஷன் அண்ட் லோ பாப்புலேஷன் டென்சிட்டி. அர்பன் செட்டில்மெண்ட் ஆஃப்டன் ஹேஸ் அ லார்ஜ் பாப்புலேஷன் சைஸ் அண்ட் ஏ பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ ரூரல் செட்டில்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாப்புலேஷன்லாம் இருக்கும், லோ பாப்புலேஷன் டென்சிட்டியாக இருக்கும். டென்சிட்டின்னு பார்த்தா மக்கள் தொகை அடர்த்தி. அர்பனில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பாப்புலேஷன் இருக்கும், ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைட் அண்டு சிச்சுவேஷன்.
தளம், அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய சூழல் அப்படியே சொல்கிறோம். ஸோ சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் செட்டில்மெண்ட்டு. ஸோ ரெஃபர்ஸ் டு த லொக்கேஷனுக்கு ஆக்சுவல் செட்டில்மெண்ட், த இனிஷியல் சாய்ஸ் ஆஃப் எ சைட் ஃபார் செட்டில்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீட்டிங் அவர் டெய்லி நீட்ஸ் லைக் வாட்டர் சப்ளை, அவைலபிலிட்டி ஆஃப் ஃபார்ம் லேண்ட், பில்டிங் மெட்டீரியல். ஒரு குடியிருப்பில் பார்த்தீங்க அமைச்சிக்கிறோம் அப்படின்னா அங்கே என்னெல்லாம் நம்ம அன்றாட நீட்ஸ் வந்து நம்ம அன்றாட தேவைகள் வந்துட்டு அந்த இடத்துல ஈஸியாக கிடைக்குதா, அவைலபிலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை கருத்தில் கொண்டு தான் சைட் அண்ட் சிச்சுவேஷன் சொல்கிறோம், சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் செட்டில். ஒரு இடத்துல போய் இப்போ ஒரு வீடே கட்டணும்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல ஸ்கூல்ஸ் இருக்கா, காலேஜ் இருக்கா, டெம்பிள்ஸ் இருக்கா, எல்லாம் கிடைக்குதா, மார்க்கெட் இருக்கா, எல்லாம் பார்த்து தான் நம்ம செட்டில் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸோ அந்த செட்டில்மெண்ட்டுன்றது எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கக்கூடியது, சரியா? அடுத்தது பாருங்கள், ஓல்ட் ஹவுஸ் டைப்ஸ். இந்த இயர்லி பீரியட்ஸ் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட் ஹவுசஸ் ஆர் பில்ட் யூஸ்ட் லோக்கல் மெட்டீரியல்ஸ். த ஃபார்ம் ஆஃப் த ஹவுஸ் வாஸ் க்ளோஸ் ரிலேட்டட் டு த என்விரான்மெண்ட். இந்த அக்ரிகல்ச்சர் ரிலீஜன்ஸ் ஹவுசஸ் ஆர் பில்ட் வித் த மட் வால்ஸ் அண்ட் த ரூஃப். அதாவது மரங்கள், பனை ஓலைகள் இதை வச்சு தான் அந்த என்விரான்மெண்ட், அந்த சுற்றுச்சூழலில் என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள மேற்கூரை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது அது மட்டும் இல்லாமல் அந்த ஓலை பனை ஓலைகள், அந்த தென்னை பனை ஓலைகள், ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வந்துட்டு அவங்களுடைய இருப்பிடத்தை வந்து அமைச்சுக்கிறாங்க, சரியா? ஸோ இட் மேட் அப் ஆஃப் ஸ்டாக்ஸ், பேடி, அதர் க்ராப்ஸ், கிராஸ், தேட்ச். ஸோ லோக்கல் வுட் வாஸ் யூஸ்டு, அதாவது அங்கே என்ன வகையான மரங்கள் விளையுதோ அந்த மரங்களை வந்துட்டு ஃப்ரேம் ஆஃப் த ரூஃப், அதாவது ஃப்ரேம் வீடு கட்டுவதற்கு கட்டுமானத்திற்கு மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. சச் ஓல்ட் ஹவுஸ் சைட் வெர்னதாஷ் அண்ட் ஓப்பன் ஏர் சர்க்குலேஷன். த சைஸ் ஆஃப் த ஹவுஸ் டிபெண்டட் ஆன் த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் இன் ஹேபிடட்ஸ். ஒருவருடைய குடும்பத்தையும் அவருடைய எக்கனாமிக் சூழலையும் பொறுத்து அவங்களுடைய வீடுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட்டை வந்து பேட்டர்ன்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. அது வந்து என்னென்னா காம்பேக்ட் செட்டில்மெண்ட் அண்டு டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட். காம்பேக்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னா குழுவாக குடியிருக்கிறது. அடுத்து டிஸ்போஸ்ட் அப்படின்னா சிதறி கிடைக்கக்கூடிய செட்டில்மெண்ட் அப்படின்னு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ பாருங்கள், செட்டில்மெண்ட் ஆல்சோ பி கிளாசிஃபைடு இன்டு காம்பேக்ட் அண்ட் டிஸ்போஸ்டு. ஸோ காம்பேக்ட் பார்ப்போம். காம்பேக்ட் செட்டில்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நியூக்ளியேட்டட் செட்டில்மெண்ட். இன் திஸ் டைப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹவுசஸ் ஆர் பில்ட் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். சச் அ செட்டில்மெண்ட் டெவலப் அலாங் த ரிவர் வேலிஸ் அண்ட் ஃபர்டைல் பிளைன்ஸ். அதாவது ஒரு மைய குடியிருப்பு மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த இடங்களில் செட்டில்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸுக்கும் நீர்நிலைகளுக்கும் ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்கு. அதாவது நீர் ரிவர் வேலிஸ் அப்படின்னா ஆற்றுப்படுகை கருகில் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு விவசாயிற்கேற்ற நீர் பாய்ச்சுவதற்கு வசதியாக இருக்குது, சரிங்களா? இந்தியா காம்பாக்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த நார்த்தன் பிளைன்ஸ் அண்ட் த கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் த பெனின்சுலா. இந்த மாதிரியான செட்டில்மெண்ட்டை இன்னமும் இந்த மாதிரி பிளைன்ஸ் அண்டு கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் ஏரியாவில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு வீடுகளும் எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கு, விவசாயிக்கு ஏற்ற மாதிரி நீர்நிலை பக்கத்தில் இருக்குது, ஒவ்வொரு வீடுகளும் ரொம்ப அருக அருகிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரியான செட்டில்மெண்ட்டை இன்னும் பார்க்க முடியுது அப்படின்னா பிளைன்ஸ் அண்டு கோஸ்டல் பிளைன்ஸில். பெனின்சுலா அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கு, அன்இவன் லேண்ட்ஸ், த்ரீ சைட் கவர் வாட்டர் இஸ் கால்ட் அ பெனின்சுலா ஏரியா. ஓகே, பெனின்சுலா அப்படின்னா த்ரீ சைட் வாட்டர் கவர்டு ஏரியாஸ் பெனின்சுலா. பிளைன் ஏரியா அப்படின்னா சமவெளி பகுதி அப்படின்னு அர்த்தம். கோஸ்டல் அப்படிங்கிறது வந்துட்டு கடற்கரை பகுதின்னு அர்த்தம், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஸ்ட் செட்டில்மெண்ட். ஸோ டிஸ்பர்ஸ்ட் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக எங்கே இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், அதாவது கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய ஹில்லி ட்ராக்ஸ், அதாவது அந்த மலைப்பகுதிகளில், திக் ஃபாரஸ்ட் அடர்ந்த காடுகளில், கிராஸ்லேண்ட்ஸ் ஏரியாஸ் ஆஃப் எக்ஸ்டென்சிவ், அதாவது சிதறிய குடியிருப்பு இந்த மாதிரியான இடங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ டிஸ்பர்ஸ்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு ஜென்ரலாக எங்கே இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், அதாவது ரொம்ப குளிரான பகுதிகளில் அதிகமாக காணப்படும் அப்படின்றாங்க. இங்கே வந்துட்டு வீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ரெட்டாக இருக்கும், அங்கங்கே தள்ளி தள்ளி இருக்கக்கூடியது குடியிருப்புகள் பேர், அதாவது சிதறல் குடியிருப்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா
நிறைய ஸ்பேஸ் இருக்கு, ஒரு வீடுக்கும் இன்னொரு வீடுக்கும் இடையில நிறைய இடைவெளிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஹவுசஸ் ஆர் ஸ்பேஸ்டு ஃபேர் அப்பார்ட் அண்ட் ஆஃப்டர் இன்டர்பர்ஸ்டு வித் ஃபீல். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நார்த்தன் கோஸ்ட் ட்ராக், கங்கா டெல்டா, த டெசர்ட் ஆஃப் ராஜஸ்தான், ஃபுட் ஹில்ஸ் அண்ட் ஹிமாலயாஸ் அண்டு நீல்கிரிஸ் பகுதிகளில் காணப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹராக்கி ஆஃப் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹராக்சி ஆஃப் செட்டில்மெண்ட்டை வந்து ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்கிறாங்க. அடுத்து ஹராக்கி ஆஃப் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த செட்டில்மெண்ட்டை டூ டைப்பாக பிரிச்சுருக்காங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.